ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போறது பழைய சோரபதி தான் என்னங்க பழைய சுவரப்பத்தியா அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஒரு ஆச்சரியம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது வாங்க பழைய சாதத்தை பத்தி பார்க்கலாம் மறுநாள் சாப்பிடக்கூடிய பழைய சாதத்தில் தான் பி சிக்ஸ் பி டுவெல் ஏராளமாக இருக்கிறது என்று அமெரிக்க மருத்துவம் சொல்றாங்க இது தவிர உடலுக்கும் குறிப்பாக சிறு குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஷிட்ரிலியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் பெருகி நம் உணவு பாதையே ஆரோக்கியமாக வைக்கிறதா கூடவே இரண்டு சிறிய வெங்காயம் சேரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அவர் விதமாக பெருகுகிறதா அப்புறம் பன்றி காய்ச்சல் என்ன எந்த காய்ச்சலா இருந்தாலும் நம்ம அணுகாது பழைய சாதத்துடைய மகத்துவத்தை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் காலையில் சிற்றுண்டியாக இந்த பழைய சாதத்தை குடிப்பதால் உடல் லேசாகவும் அதே சமயம் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறது இரவே தண்ணீர் ஊற்றி மூடி வைப்பதால் லட்சக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் இதில் உருவாகிறது மறுநாள் இதை குடிக்கும் போது உடல் சூட்டை தணிப்பதோடு குடல் புண் வலி போன்றவையும் குணப்படுத்தப்படும் செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் இல்லாமல் உடலை சீராக இயங்க செய்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் உடலுக்கு அதிகமான சக்தியை தந்து நாள் முழுக்க சோர்வின்றி வேலை செய்ய உதவியாக இருக்கிறது அழகு போன்றவை கூட சற்றென்று சரியாகி விடுகிறது அல்சர் உள்ளவர்களுக்கு இதை கொடுத்து வர ஆச்சரியப்படும் அளவிற்கு பலன்கள் அபரிமிதம் எல்லாவற்றிற்கும் மேலாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிக கிடைப்பதால் எந்த நோயும் அருகில் கூட வராது பழைய சாதத்திற்கு மிகவும் சிறந்தது பிரவுன் ரைஸ் என்று அழைக்கப்படும் கைக்குத்தல் அரிசிதான் ஒரு கல் சட்டி அல்லது மண் சட்டியின் சிறிது சாதத்தை போட்டு சுத்தமான தண்ணீரை நிறைய ஊற்ற வேண்டும் மறுநாள் சாதத்தை நன்கு பிசைந்து மோர் சிறிது சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து உண்ண வேண்டும் ஆரோக்கியம் நம்மிடையே மிக பெரிதாக இருக்கும் என்னங்க இவ்வளவு நாள் பழைய சாதம் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஒதுக்கிக்கிட்டு இருந்தோம் வெளியில ஊத்திட்டு இருந்தோம் வேஸ்டா ஆனால் அதுல எவ்வளவு சத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நிறையா அமெரிக்காவில் இருக்கட்டும் இன்னைக்கு நம்ம உள்ளூர்ல கூட சிற்றுண்டியாக பழைய சாதத்தை ஹோட்டல்ல கொண்டு வந்துட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஆரோக்கியம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பழைய சாதத்தை நாம் அனைவருமே சாப்பிட்டு ஆரோக்கியமான உடல் தேகத்தை பெறுவோம் அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா நான் உங்ககிட்ட தெரிஞ்சிக்கிறேன் பழைய சாதத்தை பத்தி மேலும் இது தகவல்கள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க